வணக்கம் நண்பா. கூடிய சீக்கிரம் சேல்ஸுக்கு வரப்போகுது இந்தியாவோட டாப் ஸ்பீடு இ பைக், வாங்க பார்க்கலாம். நண்பா, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது கேடிஎம், யமஹா R15 இந்த மாதிரி லவ்வர்ஸ் யாராவது இருக்கீங்களா? இந்த பைக்கோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஒரு அதிவேக இ பைக் இந்தியாவில் கூடிய சீக்கிரம் சேல்ஸுக்கு வரப்போகுது. கர்நாடகா சென்ட்ரா வச்சு ரன் ஆகிட்டு இருக்க ஒரு இண்டஸ்ட்ரி தான் அல்ட்ராவயலட் ஆட்டோமேட்டிவ் பிரைவேட் லிமிடெட். இவங்க 2019 தான் அவங்களோட F77 ஒரு ஃபாஸ்டஸ்ட் இ பைக்கை கான்செப்ட் மாடலாக ஷோ பண்ணியிருந்தாங்க. இந்த பைக் மார்க்கெட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே 40,000 மேலே புக்கிங் ஆகிருக்கு. இந்த 40,000 நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லை, அதர் கண்ட்ரியும் சேர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி, இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 147 km வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 0 to 60 km அச்சீவ் பண்ணுறதுக்கு 2.9 seconds போதும். அது மட்டும் இல்லாமல் 0 to 100 km ஸ்பீடு அச்சீவ் பண்ணுறதுக்கு வெறும் 7.5 seconds இது 100 km ஸ்பீடை அச்சீவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் சேல்ஸில் இருக்கிற எந்த ஒரு இ ஸ்கூட்டரும் இந்த பைக்கோட வேகத்தில் இல்லை. இதில் ஏர் கூல்டு பிரஷ்லெஸ் டிஎம் மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அதிகபட்சமாக 33.5 பிரேக் ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் ஈகோ, ஸ்போர்ட்ஸ் அண்ட் இன்சோன்னு 3 ரைடிங் மோட் கொடுத்துருக்காங்க. இந்த அல்ட்ரா வயலட் F77 எலக்ட்ரிக் பைக்கில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம், TFT டிஸ்பிளே அண்டு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 130 to 150 km வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3 மாடலர் ரிமூவபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க பேட்டரிக்காக ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற பேட்டரியை கம்பேர் பண்ணும்போது எங்களோட பேட்டரி 3 times அதிகமான பவர் டென்சிட்டியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ரா வயலட்டோட ஃபவுண்டர் சொல்லியிருக்காரு. இவங்க கம்பேர் பண்ணுறது இந்திய அளவில் இல்லைங்க, வேர்ல்டு லெவல்லே இவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஹோம் சார்ஜிங்கில் 0 to 80 சார்ஜ் அச்சீவ் பண்ணுறதுக்கு 3 hours ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் 0 to 80% அச்சீவ் பண்ண வெறும் 50 minutes போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இ பைக் 3 variants லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. லைட்னிங், லேசர் அண்ட் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு 3 variants பைக்கை லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இ பைக் 2022 March இருந்து ஃபஸ்ட்டு பேட்சை சேல்ஸுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட 2024 உலக அளவில் இந்த பைக்கை சேல்ஸுக்கு கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs to 3.25 lakhs வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஆட்டோ அண்ட் இ அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.